ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரஸ்ட் டைம்ஸ். டுடே ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்க போகிறீங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஒரு 5-star ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்டுடைய ஆஃபீஸில் வந்து பார் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5:00 இருக்கும். 5:30, 5:45 அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து 5:00 கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும். இங்கேருந்து ஒரு 50 kilometers இருக்கும் அந்த ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து மில்லியன் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கேமல் ரேஸ்லாம் வைப்பாங்க. ஸோ நேஷ்னல் டே அப்போ வந்து கேமல் ரேஸ் இது எல்லாமே இங்கே வந்து நடக்கும். ஃபால்கான் ரேஸு, கேமல் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து கேமலை வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இடத்துல வந்து கேதர் பண்ணி ஒவ்வொரு குரூப்பாக வந்து கேமல் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கேமல் கிராஸ் ஆகிட்டுருக்கிறதுனால ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேமல் வந்து மூவ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கேமல் எல்லாமே ஒரே இதுவாக எந்த பக்கமும் போகாமல் வரிசையாக அழகாக அதை வந்து போயிட்டுருக்குது. நிறைய குரூப் குரூப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு கொஞ்சம் தான் பார்த்தோம். ஸோ கேமல் மூவ் ஆகிடுச்சுன்னு நாங்கள் போயிட்டுருக்கும் போதே ரைட் சைடில் வந்து நிறைய கேமல் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ ஹோட்டல் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்கிங் போட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெசர்ட் நடுவில் வந்து இந்த ஹோட்டலில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹாட் டாக் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து பீஃப் கபாப் வந்து வச்சுருக்காங்க, அப்புறம் இங்கே வந்து ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்வீட் கார்ன், சிக்கன் பிரஸ்ட் பீஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் இங்கே வந்து சிக்கன் லாலிபப் வச்சுருக்காங்க. அதாவது எடுக்கெடுக்க பரிமாறுறதுக்காண்டி அவங்க வந்து இங்கே வந்து இன்னும் ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ அது காலியாக பிறகு அவங்க வந்து அதை அப்படியே ரெடி பண்ணுறதுக்காண்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேயுமே சாசேஜ் அப்புறம் சிக்கன் இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் டெசர்ட் ஐட்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அரபிக் ஸ்வீட்ஸு. அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. இது நிறைய கேக்கு, கஸ்டர்டு வெரைட்டியாக வச்சுருக்காங்க. காஃபி கஸ்டர்ட், ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் இது எல்லாம் இருக்குது. கேரமல் புட்டிங், நிறைய ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து யோகட், அப்புறம் சாலட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. வாட்டர்மெலன், சீஸ் சாலட், ஆலிவ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இருந்தது. அப்புறம் ஒயிட் ரைஸும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. அப்புறம் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து வியூ வந்து செம்மையாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல்லேருந்து பார்த்தோன்னா பின்னாடி ஃபுல்லாக போய் டெசர்ட் தான். இந்த பிளேஸ் வந்து செம்ம சூப்பராக நல்லாயிருக்கும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கீழே போய் பார்க்கலாம். இங்கே வந்து செஸ் போர்டு வச்சுருக்காங்க, நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே கீழே ஃபுல்லாகவே ரூம்ஸ் தான். கீழேயும் மேலேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரூம் தான்.
அப்புறம் இங்கே வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய மல்லிகைப்பூ வந்து பூத்துருந்தது. அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை, ஜஸ்ட்டு லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே எங்களை ரிலாக்ஸாக இது பண்ணுறதுக்கு மஜ்லிஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெசர்ட் தான், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சைடு வந்து ஒரு சின்ன பார்க் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய டென்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து சம்ம வின்டர் டைமில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சம்மர் டைமில் வெளியில் வந்து இருக்க முடியாது. ஸோ வின்டர் டைமில் நைட்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சோன்னு பூ வந்து அங்கே வந்து இருந்த பூ எல்லாத்தையுமே பறிச்சிட்டு வந்திருந்தேன். நல்ல அடுக்கு மல்லி சூப்பராக இருந்துச்சு. சரி அதை கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். செம்ம சூப்பராக நல்லா இருந்துச்சு பூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.